गुड ईवनिंग स्टूडेंट्स इदुक्कु मुन्नाडी क्लास नाम सालिबिलिटी कैलकुलेशन ऑफ सालिबिलिटी व्हाट इज मीन बाय सालिबिलिटी अप्पुरम कैलकुलेशन फॉर व्हाट इज अ फार्मूला टू फाइंड आउट द सालिबिलिटी ऑफ ए सॉल्यूट अदुक्कु फार्मूला एन्ना सालिबिलिटी ऑफ ए सॉल्यूट इज इक्वल टू मास ऑफ द सॉल्यूट डिवाइडेड बाय मास ऑफ द सॉल्वेंट मल्टीप्लाइड बाय 100 अदुक्कु ओरु एग्जांपल कूड पाथोम अडुत्त द फैक्टर्स अफेक्टिंग द सालिबिलिटी There are three factors which affect the solubility. First factor, nature of the solute and solvent. Next is temperature. Third is pressure. In the previous class, we have first two factors we have studied. Nature of the solute and solvent. That is, polar solvent dissolves only the polar compounds. That is, polar compounds like NaCl, sodium chloride. That is a polar compound. அயானிக் காம்பவுண்ட் அது வாட்டர்ல தான் டிசால்வ் ஆகும் தட் இஸ் போலார் காம்பவுண்ட்ஸ் ஆர் சாலியபிள் இன் போலார் சால்வெண்ட் அதே மாதிரி நான் போலார் சால்வெண்ட்ஸ் நான் போலார் காம்பவுண்ட்ஸ் ஆர் சாலியபிள் இன் நான் போலார் சால்வெண்ட் படிச்சோம் அடுத்து டெம்பரேச்சர் பத்தி படிச்சோம் when the temperature increases the solubility also increases it is in the case of endothermic reaction எக்ஸோதெர்மிக் ரியாக்ஷனில் சாலியபிலிட்டி டிக்ரீஸ் ஆகுதுன்னு படித்தோம் சாலியபிலிட்டி டிக்ரீசஸ் வென் தேர் இஸ் இன்க்ரீஸ் இன் டெம்பரேச்சர் டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆகும்போது சாலியபிலிட்டி டிக்ரீஸ் ஆகுது இட் இஸ் இன் தி கேஸ் ஆஃப் எக்ஸோதெர்மிக் ரியாக்ஷன் அதை படித்தோம் அதுக்கடுத்தது லிக்விட்ஸில் இந்த கோல்டு கண்ட்ரீஸில் கோல்டு வாட்டரில் மோர் நம்பர் ஆஃப் அக்வாட்டிக் அனிமல்ஸ் லிவ் அதிகப்படியான எண்ணிக்கையில் அக்வாட்டிக் அனிமல் ஸ்பீஷஸ்லாம் வாழும் என்ன காரணம்னா அதில் நிறைய ஆக்சிஜன் டிசால்வ் ஆகிருக்கும் இந்த டெம்பரேச்சர் இஸ் லோ த டிசால்வ்டு ஆக்சிஜன் இஸ் மோர் அதில் கரைஞ்சிருக்கிற ஆக்சிஜனுடைய அளவு அதிகமாக இருக்கும் எப்போ டெம்பரேச்சர் குறைவாக இருந்தால் அதனால் கோல்டு கண்ட்ரீஸில் மோர் நம்பர் ஆஃப் அக்வாட்டிக் அனிமல்ஸ் லிவ் இன் கோல்டு கண்ட்ரீஸ் தேன் த ஹாட் கண்ட்ரீஸ் அது வரைக்கும் படித்தோம் இன்னைக்கு எஃபெக்ட் ஆஃப் ப்ரெஷர் ப்ரெஷர்னால எப்படி சாலிபிலிட்டி இன்க்ரீஸ் ஆகுதா டிக்ரீஸ் ஆகுதா அப்படின்னு பார்க்கும்போது வென் தேர் இஸ் இன்க்ரீஸ் இன் த ப்ரெஷர் ப்ரெஷர் வென் த ப்ரெஷர் இன்க்ரீசஸ் த சாலிபிலிட்டி இன்க்ரீசஸ் இது ரெண்டும் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனாக இருக்கும் அதாவது ப்ரெஷர் இன்க்ரீஸ் ஆச்சுனாக்க சாலிபிலிட்டி இன்க்ரீசஸ் தேர் இஸ் ஏ லா கால்டு ஹென்ரிஸ் லா ஹென்ரிஸ் லான்னு ஒரு லா இருக்கு இட் ஸ்டேட்ஸ் தட் when there is a increase in the pressure the solubility increases page number see they have opened the page number 129 la box more to known irukku parunga the effect of pressure on the solubility of a gas nearly is given by Henry's law it states adha highlight panninga it states that the solubility of a gas in a liquid is directly proportional to the pressure of the gas over the solution at a definite temperature and the highlight panninga the third line fourth line fifth line sixth line and the box la This is a statement for Henry's law. It describes the effect of pressure on the solubility. When the pressure increases, solubility increases. So they are in the direct proportion. இதுக்கு முன்னாடி கிளாஸ்ல நாம அந்த சோடா how they are preparing the soda பத்தி சொன்னா soda is prepared by dissolving carbon dioxide gas in the water and the soda ku commercial name sonna carbonic acid ipa how they are preparing when they increase the pressure pressure increase aagaga and the amount of carbon dioxide dissolve avaradhu adhigama aagum ipa neenga soda bottle eduthu ipdi 4 or 5 times shake pannite neenga open panninga paathina bussuna apdiye vella varum it is because of the கார்பன் டை ஆக்சைட் கேஸ் நம்ம ஓப்பன் பண்ணக்குள்ள அதில் இருக்கிற எக்ஸஸ் ஆஃப் கார்பன் டை ஆக்சைட் கேஸ் வெளியில் வருது அதனால தான் அப்படியே நுரைச்சிட்டு பொங்கிட்டு வெளியில் வரும்
பார்த்தீங்கன்னா இந்த கிரிக்கெட் டீம்லாம் வின்னிங் டீம் பார்த்தீங்கன்னாக்கா இந்த பெவரேஜ் கூல் ட்ரிங்க்ஸ் பாட்டில்லாம் வச்சுருப்பாங்க, இப்படி குளிக்கிட்டு ஓப்பன் பண்ணாங்க புஷ்ஷுன்னு வெளில வரும், அவ்வளோ ஃபோர்ஸாக வரும். இட் இஸ் பிகாஸ் ஆஃப் த ப்ரெஷர், ஹை ப்ரெஷர். அப்போ ஹை ப்ரெஷரில் தேர் டிசால்விங் த கார்பன் டை ஆக்சைடு கேஸ். ஸோ இட் இஸ் பேஸ்ட் ஆன் த ஹென்ரிஸ் லா. ஸோ வென் த ப்ரெஷர் இன்க்ரீசஸ், த சாலிபிலிட்டி இன்க்ரீஸ். அதான் நமக்கு மெயின் பாயிண்ட்டு. இதில் கான்செப்டை புரிஞ்சுங்க, ப்ரெஷர் இன்க்ரீஸ் ஆனால் சாலிபிலிட்டி இன்க்ரீஸ் ஆகும். இதுக்கு இதை டிஸ்கிரைப் பண்ணுற லா தான் ஹென்ரிஸ் லா. ரைட், தேங்க்யூ. அடுத்தது கான்சன்ட்ரேஷன். இந்த கான்சன்ட்ரேஷன் அப்படின்னு சொல்லும் போது பர்சன்டேஜ் ஆஃப் சொல்யூட் ப்ரெசன்ட் இன் ஏ கிவன் அமௌண்ட் ஆஃப் சால்வன்ட், இட் இஸ் கால்ட் அ கான்சன்ட்ரேஷன். தட் இஸ் அமௌண்ட் ஆஃப் சொல்யூட் ப்ரெசன்ட் இன் ஏ ஸ்பெசிஃபைடு அமௌண்ட் ஆஃப் சால்வன்ட், இட் இஸ் கால்ட் அ கான்சன்ட்ரேஷன் பேர். இந்த கான்சன்ட்ரேஷனை ரெண்டு வகையாக எக்ஸ்பிரஸ் பண்ணுவாங்க. ஒன்று மாஸ் பர்சன்டேஜ், ரெண்டாவது வால்யூம் பர்சன்டேஜ். மாஸ் பர்சன்டேஜ், வால்யூம் பர்சன்டேஜ். இந்த மாஸ் பர்சன்டேஜை எம் பை எம் அல்லது ஆர் டபிள்யூ பை டபிள்யூ. இது வால்யூம் பர்சன்டேஜ் வி பை வி அப்படின்னு மென்ஷன் பண்ணுவாங்க. வால்யூம் பை வால்யூம், இந்த மாஸ் பை மாஸ் அல்லது டபிள்யூ பை டபிள்யூ அப்படின்னு. நம்ம கடையில் வாங்கக்கூடிய சிறப்பு ஆயின்மெண்ட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா அது சைடில் ஒன்று வி பை வி போட்டுப்பாங்க அல்லது டபிள்யூ பை டபிள்யூ போட்டுப்பாங்க. இட் டிஸ்கிரைப்ஸ் அ கான்சன்ட்ரேஷன். கான்சன்ட்ரேஷனை மென்ஷன் பண்ணுறதுக்காக தான் அதை கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு மாஸ் பர்சன்டேஜ் அப்படின்னா என்ன, அதை எப்படி கால்குலேட் பண்ணுறாங்க பார்ப்போம். கவனிங்க, மாஸ் பர்சன்டேஜ் கால்குலேட் பண்ற ஃபார்முலா, மாஸ் பர்சன்டேஜ் இஸ் ஈக்குவல் டு மாஸ் ஆஃப் த சொல்யூட் டிவைடட் பை மாஸ் ஆஃப் த சொல்யூஷன் மல்டிப்ளைடு பை 100. இதே மாதிரி ஃபார்முலா நம்ம இதுக்கு முன்னாடி படிச்சோம். எதில் படிச்சோம்? சாலிபிலிட்டி. சாலிபிலிட்டி என்ன படிச்சோம்? மாஸ் ஆஃப் த சொல்யூட், சாலிபிலிட்டி ஆஃப் த சொல்யூட், சாலிபிலிட்டி ஆஃப் த சொல்யூட் இஸ் ஈக்குவல் டு மாஸ் ஆஃப் த சொல்யூட் டிவைடட் பை மாஸ் ஆஃப் த இந்த இடத்துல சால்வன்ட்னு படிச்சோம். ஃபார்முலா எழுதணும், எடுத்து கூட பாருங்க. மாஸ் ஆஃப் த சொல்யூட் டிவைடட் பை மாஸ் ஆஃப் த சால்வன்ட் மல்டிப்ளை பை 100 அப்படின்னு எழுதணும். எதில்? வென் வி ஆர் கால்குலேட்டிங் த சாலிபிலிட்டி. பட் வென் வி ஆர் கால்குலேட்டிங் த மாஸ் பர்சன்டேஜ் அதே ஃபார்முலா தான், ஒரே ஒரு வேர்டு மட்டும்தான் சேஞ்ச் ஆயிருக்கு. என்ன, எந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இந்த இடம், இந்த இடத்துல சால்வன்ட்னு இருந்தது, இப்போ சொல்யூஷன் இருக்கு. நல்லா நோட் பண்ணிங்க, மாஸ் பர்சன்டேஜ் இஸ் ஈக்குவல் டு மாஸ் ஆஃப் த சொல்யூட் டிவைடட் பை மாஸ் ஆஃப் த சொல்யூஷன் மல்டிப்ளைட் பை 100. ரைட், இப்போ சொல்யூஷன் அப்படின்னா என்ன? சொல்யூஷன் எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறாங்க? ஒரு சொல்யூட்டு சால்வண்ட்டில் டிசால்வ் பண்ணுறாங்க. அப்போ மாஸ் ஆஃப் த சொல்யூஷனை எப்படி எழுதலாம்? வி கேன் டிவைட் இன்டு டூ பார்ட்ஸ். மாஸ் ஆஃப் த சொல்யூஷனை மாஸ் ஆஃப் த சொல்யூட் ப்ளஸ் மாஸ் ஆஃப் த சால்வன்ட் அப்படின்னு ரெண்டாக பிரித்து கூட எழுதலாம். அப்போ இதை இது சேம் ஃபார்முலா கேன் பி ரிட்டன் அஸ் மாஸ் ஆஃப் த சொல்யூட் டிவைடட் பை கவனிங்க, மாஸ் ஆஃப் த சொல்யூட் டிவைடட் பை மாஸ் ஆஃப் த சொல்யூஷன் மல்டிப்ளைட் பை 100. அதே ஃபார்முலாவை எப்படி எழுதுறோன்னா மாஸ் பர்சன்டேஜ் இஸ் ஈக்குவல் டு மாஸ் ஆஃப் த சொல்யூட். அங்கே மேலே நியூமரேட்டரில் அப்படியே தான், டினாமினேட்டரில் இங்கே மாஸ் ஆஃப் த சொல்யூஷன் இருந்தது, அதுக்கு பதிலாக எப்படி எழுதுறோம்? மாஸ் ஆஃப் த சொல்யூட்
plus mass of the solvent. ஏனா இது ரெண்டும் சேர்ந்த சொல்யூஷன், சொல்யூட்டும் சால்வெண்ட்டும் சேர்ந்த சொல்யூஷன் கிடைக்கும். அப்போ மாஸ் ஆஃப் த சொல்யூஷன் இன்ட்டு 100 அப்படியும் போடலாம். அதை பிரித்து எழுதும்போது மாஸ் ஆஃப் த சொல்யூட் இஸ் டிவைடட் பை மாஸ் ஆஃப் த சொல்யூட் பிளஸ் மாஸ் ஆஃப் த சால்வெண்ட் மல்டிப்ளை பை 100 அப்படின்னு பிரித்து எழுதலாம். ஏன்னா சொல்யூஷன் இட் இஸ் ஏ மிக்சர் ஆஃப் சொல்யூட் அண்ட் சால்வெண்ட், புரிஞ்சுங்களா? அப்போ இதை பிரித்து இப்படி எழுதுகிறோம். வி கேன் கால்குலேட். ஒரு எக்ஸாம்பிள் ஒன்று சொல்கிறேன், கவனிங்க. இந்த ப்ராப்ளத்தை எழுதிங்க, போர்டில் எழுதி போடுறோம். அதை எழுதி இப்பயே போடலாம் நம்ம. கவனிங்க, a solution is prepared by dissolving 45 gram of sugar in 180 gram of water. Calculate the mass percentage of solute. We have to calculate the mass percentage of the solute. The mass percentage calculate பண்ணனும். இப்ப என்னென்ன கொடுத்திருக்காங்க, first you have to write the data. இந்த ப்ராப்ளத்தில் கொடுத்தது என்னென்ன, ஃபர்ஸ்ட் 45 கிராம் ஆஃப் சுகர் இதில் டிசால்வ் பண்ணிருக்காங்க, 180 கிராம் ஆஃப் வாட்டரில் டிசால்வ் பண்ணியிருக்காங்க. அப்போ ஃபர்ஸ்ட் இயர் மாஸ் ஆஃப் த சொல்யூட் மாஸ் ஆஃப் த சொல்யூட்ன்றது இது சுகருடைய வெயிட் எவ்வளோ இருக்குது, 45 கிராம். அடுத்து என்ன கொடுத்துருக்காங்க, 180 கிராம் ஆஃப் வாட்டர் கொடுத்துருக்காங்க. அப்போ திஸ் இஸ் மாஸ் ஆஃப் த சால்வன்ட். என்ன ப்ராப்ளம் போடக்குள்ளேயும் ஃபர்ஸ்ட் என்ன ப்ராப்ளத்தில் என்ன டேட்டா கொடுத்துருங்களோ அதை எடுத்து எழுதுங்க. அப்போ மாஸ் பர்சன்டேஜ் ஆஃப் த சொல்யூட் இஸ் ஈக்குவல் டு என்ன ஃபார்முலா, மாஸ் ஆஃப் த சொல்யூட் டிவைடட் பை மாஸ் ஆஃப் த சொல்யூஷன் எழுதலாம், அல்லது பிரித்து எப்படி எழுதலாம், மாஸ் ஆஃப் த சொல்யூட் பிளஸ் மாஸ் ஆஃப் த சால்வன்ட் எழுதலாம். இப்போ நம்ம பிரித்து எழுதுவோம், மாஸ் ஆஃப் த சொல்யூட் பிளஸ் மாஸ் ஆஃப் த சால்வன்ட். இன்ட்டு 100
எப்பவுமே நம்ம அந்த ரெண்டா பிரிச்சு எழுதுங்க. மாஸ் ஆஃப் த சொல்யூஷன் போட வேண்டாம், மாஸ் ஆஃப் த சொல்யூட் பிளஸ் மாஸ் ஆஃப் த சால்வன்ட் அப்படியே பிரிச்சு எழுதுங்க. ரைட், இப்ப ஃபார்முலா எழுதிட்டோம். நெக்ஸ்ட் சப்ஸ்டிட்யூட் தி வேல்யூஸ். இந்த வேல்யூஸ் சப்ஸ்டிட்யூட் பண்ணுவோம். மேல போர்டு அழிச்சிடும். மாஸ் பர்சன்டேஜ் ஆஃப் த சொல்யூட் இஸ் ஈக்குவல் டு என்ன கொடுத்துருங்க, மாஸ் ஆஃப் த சொல்யூட் எவ்வளவு, 45 கிராம். அப்போ 45 டிவைடட் பை மாஸ் ஆஃப் த சொல்யூட் பிளஸ் மாஸ் ஆஃப் த சால்வன்ட். மறுபடியும் எழுதுங்க, மாஸ் ஆஃப் த சொல்யூட் 45 plus mass of the solvent 180 × 100. இப்ப 45 divided by the 45 plus 180 இது ரெண்டையும் ஆட் பண்ணா 225 multiplied by 100. இப்ப இதை சிம்பிளிஃபை பண்ணுங்க. முதல்ல 5 ஆல் டிவைட் பண்ணுங்க. ஏன்னா இது இங்கே 5 இருக்கு, இங்கேயும் 5 இருக்கு. அப்போ 5 ஆல் டிவைட் பண்ணலாம். 45 எத்தனை டைம்ஸ், 9 9 5 ஆர் 45. ரைட்டு, இப்போ 225ல் ஃபஸ்ட்டு 22 இருக்கு, 4 5 ஆர் 20, ரிமைண்டர் 2, பக்கத்தில் 5 போட்டால் 25, இப்போ 5 டைம்ஸ் 45 வரும். இப்போ மறுபடியும் மேலே 9 கிடச்சிது, கீழே 45. இப்போ 9 ஒன் டைம் 9 ஒன்ஸ் ஆர் 9 5 9 ஆர் 45. அப்போ சிம்பிளிஃபை பண்ணால் இங்கே 1/5 வருது. இந்த 5க்கும் இந்த 100 அண்ட் சிம்பிளை பண்ணுங்க. இது 1 டைம், இது 20 டைம்ஸ். அவ்வளோதான், முடிஞ்சிடுச்சு. இப்போ எவ்வளோ இங்கே என்ன இருக்கு, 20 இருக்கு, இங்கே 1 20 × 1 20% தட்ஸ் ஆல் ஓவர். இப்போ 20 மறக்காம பர்சன்டேஜ் போடணும். நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் என்ன பண்ணுறாங்க, 20 மட்டும் போடுறாங்க. எல்லாம் இது வரைக்கும் பண்ணதெல்லாம் கரெக்டு, எல்லாம் கால்குலேஷன் எவ்ரிதிங் இஸ் கரெக்ட், ஆல் ரைட். ஃபைனலாக எழுதும்போது வெறும் நம்பர் மட்டும்தான் போட்டுப்பாங்க, இந்த பர்சன்டேஜ் போட மறந்துடுவாங்க. அப்போ அவங்களுக்கு மார்க் போயிடும். ஏன்னா யூ ஹாவ் டு ரைட் த பர்சன்டேஜ். கேட்டிருக்குது மாஸ் பர்சன்டேஜ் கேட்டிருக்காங்க, அப்போ 20% அப்படின்னு எழுதணும். அப்போ ஆன்சர் எழுதும்போது மாஸ் பர்சன்டேஜ் இஸ் ஈக்குவல் டு 20 மட்டும் போட்டு எடுத்துடாதீங்க, மறக்காம பர்சன்டேஜ் போடுங்க. இதை போட்டால் தான் உங்களுக்கு ஃபுல் மார்க் கிடைக்கும். இந்த கொஸ்டின் வந்து உங்களுக்கு 4 மார்க்லையும் கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது, 2 மார்க்கில் கூட கேட்குறாங்க. அதனால 4 மார்க் கொஸ்டினில் கேட்கும்போது நீங்கள் இந்த பர்சன்டேஜ் போடணும்னா யூஆர் கோயிங் டு லூஸ் 1 மார்க். 1 மார்க் கட் பண்ணிவிடுவாங்க, அல்லது 1/2 மார்க் கட் பண்ணிடுவாங்க. அப்போ உனக்கு ஃபுல் மார்க்கை சென்டம் வாங்குகிற சான்ஸ் போயிடும். அதனால் டோன்ட் ஃபர்கெட் டு ரைட் த யூனிட். இதுக்கு முன்னாடி சாலிபிலிட்டி படிக்கும்போது என்ன படித்தோம், என்ன ஆன்சரில் என்ன எழுதணும்னு சொன்னேன், ஞாபகம் இருக்குங்களா? கிராம்ஸ் எழுதணும். சாலிபிலிட்டி எழுதும்போது இந்த நம்பர் எழுதி கிராம்ஸ் போடணும். மாஸ் பர்சன்டேஜ் எழுதும்போது 20% எழுதும். மாஸ் பர்சன்டேஜ் கேட்டால் பர்சன்டேஜ் போடுங்க, சாலிபிலிட்டி கேட்டால் பர்சன்டேஜ் பதிலாக கிராம்ஸ் போடணும். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ரைட், ஓகே. இப்போ அடுத்தது இன்னைக்கு பேஜ் நம்பர் 135 க்வெஸ்சன் நம்பர் 6 இருக்கு. பேஜ் நம்பர் 135. இப்போ க்வெஸ்சன் நம்பர் 5 தான் நான் போட்டிருக்கேன். Question number 6A, 3.5 liters of ethanol is present in 15 liters of aqueous solution of ethanol. Calculate the volume percent. நல்லங்க ஆபச்சுங்க, இங்கே volume percent கேட்குறங்க. Volume கண்டுபிடிக்கிறதுக்கு அதுக்கு ஃபார்முலா இருக்கு, இதே சேம் தான். இங்கே எங்கெங்கெல்லாம் மாஸ் இருக்கோ அதுக்கு பதிலாக வால்யூம் போட்டுற வேண்டியதுதான். அப்போ வால்யூம் பர்சன்டேஜுக்கு கால்குலேட் பண்ணுற ஃபார்முலா, வால்யூம் பர்சன்டேஜ் இஸ் ஈக்குவல் டு வால்யூம் ஆஃப் த சொல்யூட் divided by volume of the solution multiplied by 100.
அதுதான் கால்குலேட் வால்யூம் கண்டுபிடிக்கிற வால்யூம் பர்சன்டேஜ் கண்டுபிடிக்கிற ஃபார்முலா. இப்போ அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் போகிறோம், அந்த ஃபார்முலா எழுதி பாருங்கள். நெக்ஸ்ட் வால்யூம் பர்சன்டேஜ். கவனிங்க, வால்யூம் பர்சன்டேஜ் கண்டுபிடிக்கிற ஃபார்முலா, வால்யூம் பர்சன்டேஜ் இஸ் ஈக்குவல் டு வால்யூம் ஆஃப் தி சொல்யூட் டிவைடட் பை வால்யூம் ஆஃப் தி சொல்யூட் பிளஸ் வால்யூம் ஆஃப் தி சால்வன்ட் இன்டு 100. இது அப்படியே நான் நேரடியாக பிரித்து எழுதிட்டேன். ஃபர்ஸ்ட் ஃபார்முலா என்ன எழுதிருக்கோம், வால்யூம் ஆஃப் தி சொல்யூட் டிவைடட் பை வால்யூம் ஆஃப் தி சொல்யூஷன் எழுதுவாங்க. அதே பிரித்து வால்யூம் ஆஃப் தி சொல்யூட் பிளஸ் வால்யூம் ஆஃப் தி சால்வன்ட் பிரித்து எழுதியிருக்கேன். இந்த ஃபார்முலா நோட் பண்ணிங்க. இதுவும் மாஸ் பர்சன்டேஜ் ரெண்டு ஃபார்முலா ஒன்று தான், ஒரே மாதிரி ஃபார்முலா தான். அங்கே எங்கெங்கெல்லாம் மாஸ் இருக்கா அது பதிலாக வால்யூம் இருக்கு, அவ்வளோதான், ஒரே ஒரு சேஞ்ச், சேம் ஃபார்முலா. அப்போ இந்த சிக்ஸ்த்து பேஜ் நம்பர் 135 ஆறாவது கொஸ்டின், லாங் ஆன்சரில் ஆறாவது கொஸ்டின், 3.5 லிட்டர் ஆஃப் எத்தனால் இஸ் ப்ரெசன்ட் இன் 15 லிட்டர்ஸ் ஆஃப் ஏக்கோ சொல்யூஷன் ஆஃப் எத்தனால் இருக்கு பாருங்கள். இப்போ இதில் வந்து எத்தனால் 3.5 லிட்டர்ஸ் ஆஃப் எத்தனால் கொடுத்துருக்காங்க, அதுதான் சொல்யூட். வால்யூம் ஆஃப் த சொல்யூட் எழுதும்போது 3.5 லிட்டர் போடுங்க. அடுத்தது வால்யூம் ஆஃப் த சால்வன்ட் எழுதும்போது 15 லிட்டர் போடுங்க. அப்புறம் இதை யூஸ் பண்ணி கால்குலேட் பண்ணுங்க. ரொம்ப ஈஸி. இதே மாடல் தான். இப்போ ஒரு ப்ராப்ளம் போட்டாங்களா அதே மாதிரி தான், அங்கே மாஸ் பர்சன்டேஜ் கண்டுபிடிச்சா இப்போ வால்யூம் பர்சன்டேஜ், தட்ஸ் ஆல் ஓவர். இப்போ அடுத்தது பேஜ் நம்பர் 131 ப்ராப்ளம்ஸ் பேஸ்ட் ஆன் சாலிபிலிட்டி அண்ட் பர்சன்டேஜ் பை மாஸ் அண்ட் வால்யூம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதில் ஃபஸ்ட்டு ப்ராப்ளம்ஸ் பேஸ்ட் ஆன் சாலிபிலிட்டி, அதில் 1, 2, 3, 4 சம்ஸ் இருக்கு. அடுத்தது ப்ராப்ளம் பேஸ்ட் ஆன் மாஸ் பர்சன்டேஜ், அதில் 1, 2, 3 இருக்குது. அடுத்து ப்ராப்ளம் பேஸ்ட் ஆன் வால்யூம், வால்யூம் பர்சன்டேஜில் 2 சம் கொடுத்துருக்காங்க. எல்லாமே ஈஸி, இதே ஃபார்முலா தான். இந்த சாலிபிலிட்டி கண்டுபிடிக்கிற ஃபார்முலா, மாஸ் பர்சன்டேஜ் ஃபார்முலா, வால்யூம் பர்சன்டேஜ், இந்த மூணு ஃபார்முலா யூஸ் பண்ணி தான் இந்த ப்ராப்ளம்ஸ் எல்லாமே எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்துருக்காங்க. அதை போட்டு பாருங்கள், ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கேளுங்க. அடுத்தது ஹைட்ரேட்டட் சால்ட். ஹைட்ரேட்டட் சால்ட் அண்ட் வாட்டர் ஆஃப் கிறிஸ்டலைசேஷன், வாட் இஸ் மீன் பை ஹைட்ரேட்டட் சால்ட். ஹைட்ரேட்டட் சால்ட் அப்படின்னா என்ன, ஹைட்ரேஷன் அப்படின்னாலே வாட்டர், சம் சால்ட், சம் கெமிக்கல் சப்ஸ்டன்சஸ் லைக் எஸ்பெஷலி தி அயானிக் கம்பவுண்ட்ஸ், அயானிக் சால்ட், வென் தே ஆர் டிசால்வ்ட் இன் வாட்டர், வாட்டரில் டிசால்வ் பண்ண வி ஆர் ப்ரிப்பேரிங் த சேச்சுரேட்டட் சொல்யூஷன். சேச்சுரேட்டட் சொல்யூஷன் ப்ரிப்பேர் பண்ணும்போது வி ஆர் டிசால்விங் த சோடியம் குளோரைடு. எக்ஸாம்பிள் சொல்கிறேன், சோடியம் குளோரைடில் வாட்டரில் டிசால்வ் பண்ணுறோம், டிசால்வ் பண்ணக்குள்ளே வி ஆர் கெட்டிங் ஏ சேச்சுரேட்டட் சால்ட். எவ்வளோ கிராம் கரையும், 36 கிராம்ஸ் வரைக்கும் கரையும். அப்போ சேச்சுரேட்டட் சொல்யூஷன் டிசால்வ் பண்ணி ப்ரிப்பேர் பண்ணும்போது இட் அட்ராக்ட் சம் அமௌண்ட் ஆஃப் வாட்டர் மாலிகூல் இன் சர்டன் ரேஷியோ, ஒரு குறிப்பிட்ட ரேஷியோவில் வாட்டர் மாலிகூல் அட்ராக்ட் பண்ணி வச்சுக்கோங்க கெமிக்கலி, தட் வாட்டர் மாலிகூல்ஸ் விச் ஆர் ப்ரெசன்ட் வித் அலாங் வித் சால்ட்.
இட் இஸ் கால்ட் ஹைட்ரேட்டட் சால்ட். இப்போ ஹைட்ரேட்டட் சால்ட் அப்படின்னா கெமிக்கல் சால்ட்டு கூட சம் அமௌண்ட் ஆஃப் வாட்டர் மாலிகுல் சேர்ந்து இருக்கும், இதுக்கு பேர் தான் ஹைட்ரேட்டட் சால்ட். எக்ஸாம்பிள் பாருங்க, காப்பர் சல்ஃபேட் CuSO4, இது ப்ளூ கலராக இருக்கும். இதில் இட் கண்டென்ஸ் 5 மாலிகுல்ஸ் ஆஃப் வாட்டர். காப்பர் சல்ஃபேட், ஆக்சுவலாக இதனுடைய கெமிக்கல் நேம் காப்பர் 2 சல்ஃபேட். காப்பர் 2 சல்ஃபேட் இட் கண்டென்ஸ் 5 மாலிகுல்ஸ் ஆஃப் வாட்டர், இதுக்கு பேர் தான் ஹைட்ரேட்டட் சால்ட் பேர். இந்த சால்ட் எல்லாம் எத்தனை மாலிகுல்ஸ் ஆஃப் வாட்டர் இருக்கு? 5 மாலிகுல்ஸ் ஆஃப் வாட்டர். இந்த வாட்டர் மாலிகுலுக்கு பேர் வாட்டர் ஆஃப் கிறிஸ்டலைசேஷன் அப்படின்னு பேர். இப்போ திஸ் இஸ் கால்ட் ஏ காப்பர் சல்ஃபேட் பென்டாஹைட்ரேட் அப்படி சொல்லுவாங்க. காப்பர் 2 சல்ஃபேட். இங்கே எத்தனை மாலிகுல்ஸ் ஆஃப் வாட்டர் இருக்கு? 5 மாலிகுல்ஸ் ஆஃப் வாட்டர் இருக்கு, இதுக்கு பேர் தான் வாட்டர் ஆஃப் கிறிஸ்டலைசேஷன் பேர். இந்த வாட்டர் மாலிகுல்ஸ் இதுக்கு பேர் வாட்டர் ஆஃப் கிறிஸ்டலைசேஷன் பேர். இங்கே எத்தனை மாலிகுல் இருக்கு? 5 மாலிகுல்ஸ் இருக்கு. 5 வந்து இப்போ நம்ம பென்டான்னு சொல்லலாம். பென்டா அப்படின்னா 5. அப்போ இதை பென்டாஹைட்ரேட் அப்படி சொல்லுவாங்க. இப்போ திஸ் இஸ் கால்ட் வாட்டர் ஆஃப் கிறிஸ்டலைசேஷன். இந்த மாதிரி சால்ட் கூட வாட்டர் மாலிகுல் சேர்ந்து இருந்தால் அதுக்கு பேர் ஹைட்ரேட்டட் சால்ட் பேர். இப்போ இதுக்கு இன்னொரு பேர் காப்பர் டூ சல்ஃபேட் பென்டாஹைட்ரேட்டுக்கு இன்னொரு பேர் ப்ளூ விட்ரியால் அப்படின்னு கூட சொல்லுவாங்க. இட் இஸ் ஏ கமர்ஷியல் நேம் ப்ளூ விட்ரியால். அதனுடைய கெமிக்கல் நேம் காப்பர் 2 சல்ஃபேட் பென்டாஹைட்ரேட். இப்போ பேஜ் நம்பர் எடுத்துங்க, பேஜ் நம்பர் 130 130வது பக்கத்தில் ஒரு டேபிளர் காலம் கொடுத்துருக்காங்க பாருங்க. டேபிள் 9.3 பாருங்க. இதில் 1, 2, 3, 4, 5 எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க. காமன் நேம் IUPAC நேம் மாலிகுலர் ஃபார்முலா கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஒன் பாருங்க, ப்ளூ விட்ரியால். ப்ளூ விட்ரியாலுக்கு கெமிக்கல் நேம் IUPAC நேம் வந்து காப்பர் 2 சல்ஃபேட் பென்டாஹைட்ரேட். அதனுடைய ஃபார்முலா CuSO4 5H2O. அடுத்தது எப்சம் சால்ட், மெக்னீசியம் சல்ஃபேட் ஹெப்டாஹைட்ரேட். MgSO4 7H2O. மூணாவது CaSO4 2H2O. நாலாவது FeSO4 7H2O. அடுத்து அஞ்சாவது ZnSO4 7H2O. கவனிங்க, இப்போ ஒரு 5 சால்ட் எக்ஸாம்பிள் ஹைட்ரேட்டட் சால்ட் 5 கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஒன் காப்பர் 2 சல்ஃபேட் பென்டாஹைட்ரேட், இது CuSO4 5H2O. அடுத்து பார்த்தீங்கன்னா MgSO4 7H2O. MgSO4னா மெக்னீசியம் சல்ஃபேட். இங்கே எத்தனை வாட்டர் மாலிகுல் இருக்குது? 7 இருக்குது. 7 வந்து என்ன சொல்லுவாங்க? ஹெப்டா. ஹெப்டான்னு சொன்னால் 7 7. அப்போ இது எப்படி எழுதலாம்? மெக்னீசியம் சல்ஃபேட் ஹெப்டாஹைட்ரேட். MgSO4 7H2O. அதனுடைய கெமிக்கல் நேம் வந்து மெக்னீசியம் MgSO4னா மெக்னீசியம் சல்ஃபேட். இது எல்லாருக்கும் தெரியும். இதில் 7 மாலிகுல்ஸ் ஆஃப் வாட்டர் இருக்கிறனால ஹெப்டாஹைட்ரேட் அப்படி சொல்லுவாங்க. இதனுடைய கமர்ஷியல் நேம் பார்த்தீங்கன்னாக்கா எப்சம் சால்ட், EPSOM எப்சம் சால்ட் அப்படின்னு பேர். இந்த எப்சம் சால்ட் எங்கே கிடைக்குன்னா மெடிக்கல் ஷாப்பில் இட் இஸ் அவைலபிள். இந்த சில பேருக்கு ஸ்டொமக் ப்ராப்ளம், ஸ்டொமக் அப்செட் ஆகிடுச்சு, ஸ்டொமக் டைஜஸ்டன் ஆகலை அப்படின்னாக்கா இந்த எப்சம் சால்ட்லாம் டாக்டர் யூஸ் பண்ண சொல்லுவாங்க. ரைட், அதான். அடுத்தது கால்சியம் சல்ஃபேட் CaSO4 2H2O. CaSO4னா கால்சியம் சல்ஃபேட். இங்கே வாட்டர் மாலிகுல் 2 இருக்குது. அப்போ இதனுடைய நேம் எழுதும்போது கால்சியம் சல்ஃபேட் டைஹைட்ரேட். ஏன்னா 2 இருக்கனால டைஹைட்ரேட்.
கால்சியம் சல்ஃபேட் டைஹைட்ரேட் பெரு. இதனுடைய கெமிக்கல் கமர்ஷியல் நேம் பார்த்தீங்கன்னாக்கா இது ஜிப்சம், ஜிஒய்பிஎஸ்யூஎம், ஜிப்சம்னு பேர். அடுத்தது FeSO4 7H2O. FeSO4னா ஃபெரஸ் சல்ஃபேட். இங்கே 7 வாட்டர் மாலிகுல் இருக்கு. அப்போ இதனுடைய பேர் பார்த்தீங்கன்னாக்கா ஏற்கனவே இங்கே என்ன பண்ணோம், ஹெப்டாஹைட்ரேட் போட்ட மாதிரி இப்போ ஃபெரஸ் சல்ஃபேட் ஹெப்டாஹைட்ரேட், ஃபெரஸ் சல்ஃபேட் ஹெப்டாஹைட்ரேட் பேர். இதனுடைய பார்த்தீங்கன்னா கிரீன் விட்ரியால். இப்போ காப்பர் சல்ஃபேட்டு ப்ளூ விட்ரியால் பேர் இருக்கு, அதே மாதிரி ஃபெரஸ் சல்ஃபேட் ஹெப்டாஹைட்ரேட்டுக்கு கிரீன் விட்ரியால் பேர். ஏன்னா இந்த ஃபெரஸ் சல்ஃபேட் வந்து கிரீன் கலரில் இருக்கும், அதனால கிரீன் விட்ரியால் பேர். அடுத்து ஜிங்க் சல்ஃபேட் ZnSO4 7H2O. இப்போ இதனுடைய பேர் பார்த்தீங்கன்னா ஜிங்க் சல்ஃபேட் ஹெப்டாஹைட்ரேட், ஜிங்க் சல்ஃபேட் ஹெப்டாஹைட்ரேட் பேர். இதனுடைய கமர்ஷியல் நேம் ஒயிட் விட்ரியால். ஜிங்க் சல்ஃபேட் ஹெப்டாஹைட்ரேட். இப்போ இந்த அஞ்சு எக்ஸாம்பிள் கொடுத்தாங்க, இந்த அஞ்சையும் நல்ல ஃபார்முலாவில் ஞாபகம் நேமுக்கு ஞாபகம். நேம் எழுதுறது ஈஸி, ஃபார்முலா தெரிஞ்சுட்டா போதும். என்ன CSO4னா காப்பர் சல்ஃபேட், காப்பர் 2 சல்ஃபேட், இங்கே 5 வாட்டர் இருக்கனால பென்டாஹைட்ரேட். இது MgSO4 7H2O, மெக்னீசியம் சல்ஃபேட் ஹெப்டாஹைட்ரேட். இதனுடைய இன்னொரு பேர் எப்சம் சால்ட்டு. அடுத்த CSO4 2H2O, கால்சியம் சல்ஃபேட் டைஹைட்ரேட். இதனுடைய பேர் இன்னொரு நேம் ஜிப்சம் பேர். அடுத்தது FeSO4 7H2O, இது ஃபெரஸ் சல்ஃபேட் ஹெப்டாஹைட்ரேட். இதுக்கு இன்னொரு பேர் கிரீன் விட்ரியால். ZnSO4 7H2O, ஒயிட் விட்ரியால்னு பேர். ஜிங்க் சல்ஃபேட் ஹெப்டாஹைட்ரேட் அப்படி பேர். இதை நல்லா நோட் பண்ணிங்க, இதை திரும்ப திரும்ப எழுதி பாருங்கள், படித்து மெமரியில் இது பண்ணிங்க. இதுலேருந்து 1 மார்க் கொஸ்டின் 2 மார்க் கொஸ்டின் நிறைய கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதனால் ஃபார்முலா முக்கியம், கெமிக்கல் நேம், அடுத்தது கமர்ஷியல் நேம், மூணுமே முக்கியம். காமன் நேம், கமர்ஷியல் நேம் அல்லது காமன் நேம், காமன் நேம் தெரியணும், கெமிக்கல் நேம் தெரியணும், அடுத்தது அதனுடைய ஃபார்முலா தெரிஞ்சிருக்கும். ரைட். காப்பர் சல்ஃபேட் பென்டாஹைட்ரேட், இதனுடைய பேர் பார்த்தீங்கன்னா காப்பர் 2 சல்ஃபேட் பென்டாஹைட்ரேட். ரைட்டு. இது என்ன கலர்ல இருக்கு, இது இன்னொரு பேர் என்ன, காமன் நேம் என்ன, ப்ளூ விட்ரியால். இப்போ இது ப்ளூ கலராக இருக்கும், ஏன்னா இதுக்கு பேர் ஹைட்ரேட்டட் சால்ட், வாட்டர் மாலிகுல் சேர்ந்துருக்கனால ஹைட்ரேட்டட் சால்ட் பேர். இதனுடைய கெமிக்கல் நேம் காப்பர் 2 சல்ஃபேட் பென்டாஹைட்ரேட், இதனுடைய காமன் நேம் ப்ளூ விட்ரியால். சரிங்க, இப்போ இதை என்ன பண்ணுறோம், ப்ளூ கலரில் இருக்கு இந்த காப்பர் சல்ஃபேட் பென்டாஹைட்ரேட் இந்த காம்பவுண்ட் எடுத்துட்டு என்ன பண்ணுறோம், ஒரு டெஸ்ட் டியூப்ல இந்த காப்பர் சல்ஃபேட் பென்டாஹைட்ரேட் இந்த ப்ளூ விட்ரியால் என்ன பண்ணுறோம், ஒரு டெஸ்ட் டியூப்ல எடுத்துக்கிறோம், எடுத்துட்டு அதை ஹீட் பண்ணுறோம். ஆக்சுவலாக ஸ்பிரிட் லேம்ப்னு ஒன்று இல்லை, ஸ்கூலில் லேம்பில் ஸ்பிரிட் லேம்ப் ஒன்று இருக்கு. அந்த ஸ்பிரிட் லேம்ப்ல பை யூசிங் ஸ்பிரிட் லேம்ப் யூ கேன் ஹீட் த காப்பர் சல்ஃபேட் பென்டாஹைட்ரேட். ஆரம்பத்தில் ஹீட் பண்ணுறதுக்கு முன்னாடி இது ப்ளூ கலரில் இருக்கும். ரைட்டு. இப்போ நம்ம ஹீட் பண்ணுறோம், ஹீட் பண்ணும்போது
என்னாகும், அதில் இருக்கிற வாட்டர் மாலிகுல்ஸ் தே கெட் எவாபரேட்டட், எவாபரேட் ஆகி வாட்டர் மாலிகுல்ஸ் அட்மாஸ்பரிக் ஏரில் மிக்ஸ் ஆகிடும். அப்போ இருக்கிற வாட்டர் ஃபைவ் வாட்டர் மாலிகுல்ஸ் அது அப்படியே ரிலீஸ் ஆகி ஸ்டீமா மாதிரி அட்மாஸ்பியரில் போய் கலந்துடும். அப்போ வி கெட் ஒன்லி த காப்பர் சல்ஃபேட், CuSO4 மட்டும்தான் இருக்கும், எது இருக்காது. ஃபைவ் வாட்டர் மாலிகுல்ஸ் ரிலீஸ் ஆகி போயிடுச்சு. ஏன் ரிலீஸ் ஆகி போயிடுச்சு? பிகாஸ் ஆஃப் த ஹீட்டிங், ஹீட் பண்ணுறதுனால அதில் இருந்த வாட்டர் மாலிகுல் ஃபைவ் மாலிகுல்ஸ் ஆஃப் வாட்டர் கெட்ஸ் எவாபரேட்டட், எவாபரேட் ஆகி போயிடுச்சு. போன பிறகு என்ன கிடைக்கும்? வெறும் காப்பர் சல்ஃபேட் மட்டும்தான் இருக்கும். CuSO4 5H2O இருந்தது, இப்போ என்ன ஆயிடுச்சு? CuSO4 மட்டும்தாங்க இருக்கு. இதில் என்ன இல்லை? வாட்டர் மாலிகுல்ஸ் இல்லை, வாட்டர் மாலிகுல்ஸ் எவாபரேட் ஆகி போயிடுச்சு. இப்போ ஹீட் பண்ணுறதுக்கு முன்னாடி இதுக்கு பேர் ஹைட்ரேட்டட் காப்பர் சல்ஃபேட், ஹீட் பண்ண பிறகு இப்போ வாட்டர் மாலிகுல்ஸ் இல்லை. அப்போ காப்பர் சல்ஃபேட் வித்தவுட் வாட்டர் மாலிகுல் இதுக்கு பேர் அன்ஹைட்ரஸ் காப்பர் சல்ஃபேட். கவனிங்க, CuSO4 5H2O இது ப்ளூ விட்ரியால் அல்லது ஹைட்ரேட்டட் காப்பர் சல்ஃபேட், வாட்டர் மாலிகுல்ஸோட இருக்கிறதுனால இதுக்கு பேர் ஹைட்ரேட்டட் சால்ட், பேர் இப்போ ஹைட்ரேட்டட் காப்பர் சல்ஃபேட். இது என்ன கலரில் இருக்கு? ப்ளூ கலரில் இருக்கு. இப்போ இதை என்ன பண்ணுறோம்? ஹீட் பண்ணுறோம் பை யூஸிங் ஸ்பிரிட் லேம்ப், ஸ்பிரிட் லேம்ப் யூஸ் பண்ணி ஹீட் பண்ணுறோம். ஒரு டெஸ்ட் டியூப்ல காப்பர் சல்ஃபேட் எடுத்துட்டு ஹீட் பண்ணுறோம். ஹீட் பண்ணும்போது இந்த வாட்டர் மாலிகுல்ஸ் என்ன ஆகுது? எவாபரேட் ஆகி அட்மாஸ்பியரிக் ஏரில் மிக்ஸ் ஆகிடும். அப்போ வாட்டர் மாலிகுல்ஸ் எல்லாம் போயிடும். போன பிறகு என்ன கிடைக்கும்? வி ஆர் கெட்டிங் ஒன்லி CuSO4 மட்டும்தான் இருக்கும். இப்போ இந்த கலர் பார்த்தீங்கன்னா இது ஆரம்பத்தில் ப்ளூவாக இருந்தது, இப்போ ஹீட் பண்ணி பிறகு இது ஒயிட்டாக மாறிடும். அப்போ ப்ளூ கலராக சால்ட் இருந்தது, ஹீட் பண்ண பிறகு ஒயிட் கலர் ஆகிடும். எதனால் ஒயிட் கலர் ஆயிடுச்சு? பிகாஸ் ஆஃப் த லாஸ் ஆஃப் வாட்டர் மாலிகுல், வாட்டர் மாலிகுல்ஸ் போயிடுச்சு ஹீட் பண்ணதுனால, ரைட். அப்போ வி ஆர் கெட்டிங் த அன்ஹைட்ரஸ் காப்பர் சல்ஃபேட். இது வந்து ஒரு கெமிஸ்ட்ரியில் ப்ராக்டிக்கல் எக்ஸ்பெரிமெண்ட்டு, ஒரு வெரி சிம்பிள் எக்ஸ்பெரிமெண்ட்டு நம்ம செய்ய போகிறீங்க. ஸ்கூல் ஆரம்பித்த பிறகு கெமிஸ்ட்ரியில் ப்ராக்டிக்கல் செய்யும்போது இது ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் செய்ய போகிறோம். மீதியே ஆஃப்டர் ஏ ஷார்ட் பிரேக் வி வில் கம் பேக்.